டியர், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு டை ஃபேண்டசி. இன்றைக்கி வந்து பேக்கரியில் கிடைக்கக்கூடிய அதே முட்டை பப்ஸ் வந்து நம்ம வீட்லேயே ரொம்பவே ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். எல்லோரும் பப்ஸு செய்கிற மாதிரி ஷீட் மாதிரி நம்ம கட் பண்ணி ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்ய வேண்டாம். இந்த பப்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தடு தான். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம முட்டை பப்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் லெவலில் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நம்ம சப்பாத்தி பதம் அளவுக்கு பிசைகிற விட கொஞ்சமாக நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்பவே சாஃப்டாக வரும். இந்த மாதிரி நம்ம கவுண்டர் டாப்பில் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சு வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம மாவு வந்து நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து சப்பாத்தி மாவு பதம் அளவுக்கு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள் இந்த அளவுக்கு நான் உருண்டை பண்ணி எடுத்துருக்கேன். எனக்கு வந்து 10 உருண்டைகள் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஒரு பிளேட்டில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு வந்து நல்லா உருண்டை பண்ணி எடுத்துட்டு கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் வந்து ஒரு சைடு டிப் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த 2 பக்கமும் அந்த ஆயில் வந்து நல்லா ஊறி வரும். இந்த மாவெல்லாம் 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயம் வந்து நல்லா நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்தா போதும். அப்போ தான் நல்லா வதங்கும் போது நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து 1-2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் இதில் இருக்கிற வெங்காயமெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குது பாருங்கள். இப்போ இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த மாவு எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ப்ரெஸ் பண்ணும்போதே தெரியும் அந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நல்லா நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். பாத்தி கட்டை எதுவுமே இல்லாமல் கைகளால் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெயிலே நல்லா ஊறி வந்திருக்கிறதுனால இந்த மாவு வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இந்த
மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி நல்லா சன்னமாக நீங்கள் வந்து திரட்டி விட்டுக்கோங்க. இதில் ஆல்ரெடி எண்ணெய் இருக்கிறனால நீங்கள் வந்து எண்ணெயும் இதில் தடவ வேண்டாம். இதில் ஆல்ரெடி எண்ணெய் இருக்குது, நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம நாலாக மடக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சைடு இந்த மாதிரி நம்ம மடக்கி விட்டுக்கலாம். இந்த நாலு பகுதி இந்த மாதிரி நம்ம நல்லா மடக்கி விடும்போது பப்ஸ் வந்து உங்களுக்கு லேயர் லேயராக கிடைக்கும். கடையில் வாங்குற அதே பப்ஸ் போலவே உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு உள்ளங்கையால் நல்ல ஒரு ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இன்னொன்று அதே மாதிரி நான் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். இந்த மாதிரி ரெண்டு கைகளால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா திரட்டி விட்டுக்கலாம். நல்ல பேப்பர் மாதிரி நல்லா இந்த சன்னமாக நீங்கள் திரட்டி விட்டுக்கோங்க. பப்ஸ் வந்து எல்லோரும் இந்த மாதிரி ஷீட் மாதிரி ரெடி பண்ணி அதுக்கப்புறமா பப்ஸ் ரெடி பண்ணுவாங்க. இந்த மாதிரி மெத்தேடில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சிடலாம். கடையில் வாங்குகிற பப்ஸ் போலவே உங்களுக்கு நல்ல லேயர் லேயராக கிடைக்கும். இன்னொன்று அதே மாதிரி ரெடி பண்ணியாச்சு, பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லா மாவும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட அஞ்சு முட்டை வந்து நல்லா வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், பாருங்கள். எல்லா மாவும் அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இது மேலே நம்ம ஸ்டஃபிங் வந்து ஒவ்வொரு ஸ்பூனாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா மாவுலையும் நம்ம ஒவ்வொரு ஸ்பூனாக வந்து ஸ்டஃபிங் வந்து எடுத்து வச்சிடலாம். எல்லா மாவில் நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இது மேலே நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை வந்து அதோட பகுதி பாகம் வந்து இந்த மாதிரி நம்ம திருப்பி வச்சுக்கலாம். இப்போது இதில் எல்லாம் நம்ம ஸ்டஃபிங்கும் முட்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு சைடு வந்து இந்த மாதிரி நம்ம கடையில் இருக்கிற பப்ஸ் போலவே இந்த மாதிரி நம்ம நல்லா ரெண்டு பக்கம் மடக்கி விட்டுட்டு நல்ல ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் அதே மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி வைக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டீல் தட்டில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நல்லா தடவுறதுக்காக ஒரு முட்டை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு ப்ரஷ் வச்சுட்டு நம்ம எல்லா பக்கம் நல்லா தடவி விட்டுக்கலாம். முட்டை வந்து பிடிக்காதவங்க வந்து பட்டர் இல்லாட்டினா நெய் வந்து நீங்கள் தடவிக்கோங்க. முட்டை சேர்க்கும்போது நல்ல ஒரு கிளேஸ் கிடைக்கும், நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும். அதுக்காக தான் நம்ம முட்டை சேர்க்குறோம். எல்லா பக்கம் நல்லா தடவி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். அடிக்கடமான ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு நம்ம வந்து பிளேட் வந்து அது மேலே வச்சுக்கலாம். ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம் இல்லாமல் லோ ஃப்ளேமில் இல்லாமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு 55 நிமிஷம் நம்ம அப்படியே பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 55 நிமிஷம் ஆயிடுச்சு, பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்கள். கடையில் வாங்குகிற அதே பப்ஸ் போலவே வந்திருக்கு. பப்ஸ் நல்லா ஆற வச்சு எடுத்தாச்சு, பாருங்கள் பப்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. ரெண்டு பக்கம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது. பாருங்கள் எப்படி ஒரு நல்ல லேயர் லேயராக வந்திருக்குது. அது உள் பகுதியெல்லாம் நல்லா வெந்து நல்லா வந்து ஒரு லேயர் லேயராக கிடச்சிருக்குது. இந்த பப்ஸ் ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம்.
இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அனுப்புகிற எல்லா வீடியோவுக்கும் நோட்டிஃபிகேஷனில் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.